நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா கீரை பருப்பு கடைத்து வந்து எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி, ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து ஐரன் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூண்டு போட்டுக்கலாம், அண்ட் தென் டமாட்டா போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து காரம் கம்மியாக சாப்பிடுவேன், ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா வந்து லிமிட்டடாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் வெங்காயம் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று ரகமான கீரை, சிறுகீரை, பொன்னியங்கனி கீரை, அப்புறம் மத்தண்டு கீரை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். தண்ணி வந்து விட்டுக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா மஞ்சள் பொடி வந்து போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கலக்கிட்டு ஒரு மூணு விசில் வந்து வர வச்சு விட்டுக்கலாம். விசில் வந்து வைக்கலாம், ஒரு மூணு விசில் வந்து வரட்டும். ஸோ விசில் வந்து வந்து நிற்கு கீரை வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்து உப்பு போட்டுடலாம், நல்லா வந்து கலக்கிட்டுலாம். ஸோ அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டுடுங்க. கொஞ்ச நேரம் பார்த்திங்கன்னா புளி வந்து போட்டுட்டு கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து ஊறட்டும். ஸோ அப்புறம் எடுத்து கஞ்சிட்டு நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். நல்லா வந்து இதை வந்து கடைஞ்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து கஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஹேர் க்ரோத்தோ ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கோ எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஐரன் கண்டென்ட் வந்து அதிகம் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கஞ்சி விட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து கஞ்சி விட்டுக்கோங்க. நல்லா வந்து இது கரைஞ்சிட்டு இருக்க இந்த அளவுக்கு வந்து கரைஞ்சா போதும், நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். பட் இந்த தேவனும் சேம் பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீரை குழம்பு வந்து தாளிச்சிடலாம். ஸோ கடுகு சேருக்கு வந்து போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வந்து வதங்கட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா வதங்கும். தேவையான அளவுக்கு பெருங்காயம் வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிட்டுக்கோங்க. வதங்கிடுச்சு. இப்போ வந்து கடைக்கு வச்ச கீரை குழம்பு வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து இது வதக்கிட்டுக்கோங்க. ஸோ நல்லா வந்து வதக்கிட்டுடுங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டயட்டில் வந்து கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொளகட்டின மொச்சக்கட்டை உருளைக்கிழங்கு